ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜீஸ் உலகம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓல்டு சாரீஸை நான் எப்படி மாமன் டாட்டர் ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன்ற வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நான் வேர் பண்ணவே இல்லை. இந்த கலர் எனக்கு கொஞ்சம் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது, ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா மாமன் டாட்டர் ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் ஒரு ஃபங்க்ஷன் போட்டப்போ எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குனாங்க. இது நானே ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கட்டை பிடிக்காமல் நிறைய சாரீஸ் வச்சுருப்பீங்களே, ஸோ அந்த மாதிரி சாரீஸை நீங்கள் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா நான் முந்தானியை கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சாரீ ஃபுல்லாக அப்படியே கொடுத்தாச்சு. இது ஜஸ்ட்டு ஃப்ளிட்ஸ் வச்சு தைச்சிருக்கேன், ரொம்ப ஈஸி தான். பட் டெய்லரிங் தெரியாதவங்க நீங்கள் வெளியே கொடுத்து தைச்சிக்கலாம். 600 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே லைனிங் கொடுத்து தைச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி பாப்பாக்கும் 2.5 மீட்டருக்கு எனக்கு எடுத்திருக்கேன். ஸோ பாப்பாவுக்கு நான் 2 மீட்டர் எடுத்திருக்கேன். மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடிக்கு மெட்டீரியல் வந்தது. ஸோ கைக்கு மட்டும் அவளுக்கு ஸ்லீவ்ஸ் மட்டும் சேம் கலர் வரல. ஸோ இந்த கோல்டன் கலர் முந்தியில் இருக்க பார்த்தீங்களா, ஸோ அதை கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு நாட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பத்தலை, அதனால் இந்த 5 ருபீஸ்னு கடையிலே விற்குது. ஸோ ரெடிமேடாகவே அதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு சாரியாக கட்டுறதை விட இந்த மாதிரி மேக்ஸியாக தைச்சு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய சாரீ. ஸோ 13-14 இயர்ஸ் சாரீஸ் இது. எனக்கு கல்யாணம் ஆகிட்டு 12 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ கல்யாணத்துக்கு அம்மா கொடுத்த சாரீ இது, அதுக்கு முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணுது. இது ஸ்னேகா கலர்னு ரொம்ப ஃபேமஸ், நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம். ஸோ இந்த சாரியை பார்த்தீங்கன்னா நான் சாரியாக இப்போ வேர் பண்ணுறதே இல்லை. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நான் மாமன் டாட்டர் ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ பாடிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா முந்தானியை வந்து கொடுத்துட்டு, ஸோ நடுவில் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்குக்கு பைப்பிங் கொடுத்துருக்கேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நாட் மெட்டீரியல் பத்தலை எனக்கு, ஜஸ்ட் 5 ருபீஸ் வாங்கி அட்டாச் பண்ணியாச்சு. கூட ரெண்டு அந்த சுங்கு வாங்கி வச்சுருக்கேன். இது 3/4 ஹேண்ட் வச்சுருக்கேன். கைக்கும் பைப்பிங் கொடுத்துருந்தேன். ஆனால் பாப்பா பாடிக்கு பார்த்திங்கன்னா அந்த மேல் டாப் பத்தலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா முந்தி அவ்வளோ பத்தலை, ப்ளவுஸ் பிட்டை எடுத்து அந்த சேம் கலரை மேட்ச் பண்ணி ப்ளவுஸ் பிட்டை எடுத்துட்டேன். ஒரு 1.5 மீட்டர் இருந்தால் போதும் பாப்பாவுக்கு இருந்தது எனக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் கேர்ள் பேபியோட ட்ரெஸ்ஸு. ஸோ அவங்களுக்கு மேலே பாடிக்கு ஒரு 1.5 மீட்டர் தான் தேவைப்பட்டது எனக்கு. அவங்களுக்கும் அதே மாதிரி சேம் நாட் போட்டு வாங்கி கொடுத்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் சாரீ, இந்த கல்யாண டைமில் வச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாரீ தான் இது. கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆக போகுது இந்த சாரீ. நான் ஒரு வாட்டி கூட கட்டவே இல்லை. ஸோ இது அப்படியே என்ன பண்ணிட்டேன்னு நான் ஸ்கர்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிள் சாரியை ரெண்டாக கட் பண்ணி மேலே வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் வச்சு சைடு பிடிச்சா முடிஞ்சு போச்சு. இது இதே மாதிரி பாப்பாக்கும் ஒரு ஸ்கர்ட் ரெடி பண்ணிட்டேன். ஸோ எனக்கு 2.5 மீட்டர் எடுத்துட்டேன், பேலன்ஸ் இருக்க 2 மீட்டர் பாப்பாக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்தானி எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை. பாப்பாவுக்கும் அதே மாதிரி தான், ஜஸ்ட்டு சைடை பிடிச்சிட்டு மேலே வந்து எலாஸ்டிக் வச்சு நம்ம கையில் கூட தைச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அடியில் கூட மடித்து தைக்க தேவையில்லை. இந்த மாதிரி எம்ப்ராய்டு ஒர்க்ஸ்லாம் இருந்ததுன்னா. ஸோ இந்த எலாஸ்டிக் மட்டும் நம்ம வச்சு ஜஸ்ட்டு ஒரு தையல் போட்டாச்சு. ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிட்டேன். பட் மேலே டாப்ஸ் மட்டும் அந்த மாதிரி ப்ளவுஸ் பிட் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்ரு எடுத்திருந்தேன். நம்ம டிசைன் என்ன வேணுமோ நான் வந்து பான் நெக் வச்சுருந்தேன், லேஸ் வாங்கி கைக்கும் கொடுத்துருந்தோம், நெக்குக்கும் கொடுத்துருந்தோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஸ்டிச் பண்ணது தான், ஆனால் ரொம்ப கிராண்டாக இருந்தது. இது நடுவில் ஒரு லேஸ் வாங்கி அட்டாச் பண்ணிட்டேன். நடுவில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டுப்பாவாடை சட்டை மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் உள்ள அந்த நாட் வாங்கி வச்சுருந்தேன், சுங்கு வாங்கி. ரொம்ப அழகாக இருந்தது. ட்ரெஸ் போட்டபோது எல்லாமே கேட்டாங்க ரெடிமேடானு. நான் ஸ்டிச் பண்ணது யாருமே நம்பவே இல்லை. ஸோ அதுவும் ரொம்ப பழைய சாரீ இது, ஒரு 12 இயர்ஸ் பழைய சாரீ இது. ஸோ அதே மாதிரி ஆனால் சேம் கலரில் எனக்கு மெட்டீரியல் கிடைக்கல. நான் கொஞ்சம் டார்க்கு க்ரீன் எடுத்திருக்கேன். ஸோ நல்ல மெரூன் கலர் பாவாடைன்றதுனால நான் மேலே வந்து பாட்டில் க்ரீன் வந்து சூஸ் பண்ணி எடுத்தேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டாத சாரீஸ் வச்சுருந்தீங்களா? ஸோ இந்த மாதிரி சாரீலாம் அம்மா கொடுத்தா கூட கட்ட மாட்டாங்க, ரொம்ப குத்துதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது இந்த ட்ரெஸ். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஃபங்க்ஷன் போட்டுன்னு போகும்போது எல்லாருமே சொன்னாங்க நீங்களும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பழைய சாரீஸை தைச்சிக்கலாம். சார், டாட்டர் இல்லாதவங்க என்ன பண்ணுறது? ஸோ மாமன் டாட்டர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சாதா சாரியை ஃபுல்லாகவே நீங்களே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இந்த டைப் பார்த்தீங்கன்னா நான் அம்பர்லா மாடல் ஸ்டிச் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் புதுசில் எனக்கு எங்கள் அக்கா விருந்துக்கு வச்சு எடுத்து கொடுத்தாங்க. ஸோ யாருக்கும் கொடுக்கவும் மனசு வரல. ஸோ சென்டிமெண்ட்டான சாரீ இது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த முந்தியை மேலே வச்சுட்டு கீழே அப்படியே ஃபுல் சாரீஸை நான் அம்பர்லா மாடலில் கட் பண்ணிட்டேன். கைக்கு மட்டும் லேஸ் வாங்கி வச்சுருக்கேன். நெக்குக்கும் லேஸ் வச்சுருக்கேன்.
ஸோ இந்த ஜாயினிங் நடுவில் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு லேஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும். இந்த அம்பர்லா கட்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த சாரீ நிறைய பேருக்கு தெரியும், ஒரு 12 இயர்ஸ் பேக் இருக்க உங்களுக்குன்னா அந்த டே அண்ட் நைட் சாரின்னா தெரியும் கண்டிப்பாக. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இந்த சாரீ. ஸோ இன்னுமா பாருங்கள், ஷைனிங் குறையவே இல்லை. நான் ஜஸ்ட் இது ஒன் டைம் என் சிஸ்டர் மேரேஜுக்கு தான் வேர் பண்ணேன், ஸோ அதோடு இது கட்டவே இல்லை. இது ரொம்ப நாள் அப்படியே இருந்தது சார். அம்மாட்ட கொடுத்தா ரொம்ப வெயிட்டாக இருக்குது, எனக்கு வேண்டானிட்டாங்க. நான் இது அப்படியே பார்த்தீங்கன்னா அம்பர்லா கட் சுடிதாராக சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக தெரியணுன்றதுக்காக ப்ளவுஸ் பிட்டு தான். ஸோ 1 மீட்டர் வாங்கி ரெடி பண்ணியிருக்கேன். நெக்குக்கு மட்டும் ஒரு சின்ன எம்ப்ராய்டு கொடுத்துருக்கேன். இது நாட் பார்த்தீங்கன்னா நான் சாரீ மெட்டீரியலே வச்சுட்டேன். ஸோ நிறைய மெட்டீரியல் இருந்தால் நம்ம சாரீலேயே நாட் ரெடி பண்ணிடலாம். கைக்கு மட்டும் அந்த மெட்டீரியல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஏதாவது க்ரியேட்டிவாக நமக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபுல் சாரீஸை வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல் மேக்ஸி அப்படியே தைச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். திஸ் இஸ் பை ஃப்ரம் சுஜி.